அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு கபடியில் என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி தெளிவான முறையில் இந்த பதிவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட் அஃபன்ஸ் ஆடுறவங்க உள்ள என்ட்ரு ஆகும்போது இப்போ வந்து என்ன பண்ணுறோம் ஒரு சில பேர் வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது மிட்லைனை வந்து டச் பண்ணுறது இல்லை அப்படின்னா ஆப்போசிட் சைடில் இருக்க கோர்ட்டை வந்து டச் பண்ணுறது அதை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிவிட்டு கிரவுண்டுக்குள்ளே கபடின்னு பாடி போகிறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கோர்ட் இருக்குல்ல நம்ம கோர்ட்டுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுறோம் அதாவது மிட்லேனுக்கு உள்ளே நம்ம கோர்ட்டில் மட்டும்தான் வச்சு என்ன பண்ணிக்கிறோம் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் அதுக்கடுத்து கபடின்னு உள்ளே பாடி போய்க்கிறோம் உள்ளே பாடி போகும்போது நம்ம கோர்ட்டில் இருந்து என்ன பண்ணிடணும் காண்டு கண்டினியூவாக இருக்கணும் கபடி கபடி அப்படின்னு என்ன பண்ணணும் நம்ம சைடு கோர்ட்டில் இருந்து கபடி கபடின்னு பாடி தான் உள்ளே போகிறோம் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போ கபடி கபடி காண்டு வந்து கண்டினியூவாக இருக்கணும் அதே சமயத்தில் என்ன பண்ணிடக்கூடாது இப்படி கையை வச்சு தொடக்கிறது அடுத்து பனின்னு வச்சு இப்படி இழுக்கிறது இந்த மாதிரி என்ன கபடி காண்டு பாடும்போது நம்ம வந்து வாயை வந்து மறைக்கிற மாதிரி எந்த ஒரு செயலையுமே பண்ணக்கூடாது அடுத்து என்ன உள்ளுக்குள்ளே வந்து பக்கு சைன் பண்ண வரோம் பொய்ஸ் இல்லைங்கப்பா அடுத்து உள்ளுக்குள்ளே அது வரைக்கும் வந்தாச்சு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே வந்து பக்க வந்து என்ன பண்ணணும் சைன் பண்ணிடணும் பக்க கம்பல்சரி சைன் பண்ணிடணும் சேம் அதே மாதிரி பொய்ஸ் இல்லைங்க இப்போ அவங்க நிற்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அஃபன்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம் ஆடிக்கிட்டு இருக்கும்போது கபடியை பொறுத்துல எந்த ஒரு லைனாக இருந்தாலும் எல்லா லைனுமே ஃபுல் கிராஸ் பண்ணணும் ஆஃப் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா கிடையாது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அஃபன்ஸ் ஆடிட்டு இருக்கோம் ஆடிட்டு போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சைட் இருக்குல்ல சைட் லாபியில் செல்ஃப் ஏறோம் செல்ஃப் ஏறும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இது வந்து பாதி கிராஸ் பண்ணுறேன்னா இப்போ பாதி கிராஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் ரைட் ரவுட்டு கிடையாது ஃபுல் கிராஸ் பண்ணால் மட்டும் தான் ரைட் ரவுட்டு அதாவது அந்த லைன் போட்டு அஞ்சு சென்டிமீட்டருக்கு லைன் இருக்குல்ல அந்த அஞ்சு சென்டிமீட்டர் லைனையுமே ஃபுல் கிராஸ் பண்ணிடணும் இப்படி ஃபுல் கிராஸ் பண்ணால் மட்டும் தான் என்னாகும் ரைட்ரு அவுட்டு கொடுப்போம் இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ இப்போ இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல இப்போ இந்த மார்க் பண்ணிக்கிற லைனுடைய அளவு வந்து பார்த்தோம்னா அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் இந்த அஞ்சு சென்டிமீட்டரில் இப்போ மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் நான் மிதிச்சிட்டேன் அப்போ என்ன ஆகும் ரைடர் அவுட்டு கிடையாது அஞ்சு சென்டிமீட்டர் ஃபுல்லாக கிராஸ் பண்ணோம்னா மட்டும்தான் ரைடர் அவுட்டு கொடுப்போம் சேம் அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய பசங்க வந்து செல்ஃபில் ஏறினாலும் சரி இல்லை பேக்கில் இருக்கக்கூடிய எண்ட் லைனில் ஏறினாலும் சரி என்ன பண்ணோம் ஃபுல் கிராஸ் பண்ணால் மட்டும்தான் டிஃபெண்டரும் அவுட்டு பாடும்போது அஃபென்ஸுக்கு என்ன விதிமுறையோ அதை தான் டிஃபென்ஸ் நிற்கும் போது டிஃபன்ஸ் பிளேயருக்கும் அதே சேம் விதிமுறை தான் எந்த ஒரு லைனாக இருந்தாலும் என்ன பண்ணணும் ஃபுல் கிராஸ் பண்ணணும் பாதி கிராஸ் பண்ணாமல் என்னது அவுட்டு கிடையாது ஃபுல் கிராஸ் பண்ணால் மட்டும் தான் அவுட்டு சேம் அதே மாதிரி தான் இப்போ வந்து அஃபென்ஸ் ஆடிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் நடக்குது நான் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து மிட்லைனுக்கு வந்துட்டேன் மிட்லைன் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் சேம் அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன் பாதி தான் கிராஸ் பண்ணுறேன் அப்போ என்ன ஆகும் ரைடர் அவுட்டு தான் எப்போ நம்ம ஃபுல் கிராஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும் தான் ரைடர் சேஃப் ஆக முடியும் ஆஃப் க்ளாஸ் பண்ணால் ஆகும் ரைடர் அவுட்டு தான் என்ன பண்ணணும் ஃபுல் கிராஸ் பண்ணணும் ஃபுல் கிராஸ் பண்ணால் மட்டும்தான் ரைடர் சேஃப் ஆக முடியும் அதனால் என்ன சொன்னோம் ஆரம்பத்துலேயே சொன்னோம் கபடி எங்கேயிருந்து பாடம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம கோர்ட்லேருந்தே பாடம் ஆரம்பிக்கிறோம் புரிஞ்சா அப்போ என்ன பண்ணுறோம் இந்த மார்க்கிங்கை பொறுத்தளவில் இந்த லைன் இருக்குல்ல நம்ம கோர்ட்டை சார்ந்த இந்த லைன் நம்ம கோர்ட்டு இன்னர் கோர்ட்டுக்கு உள்ள இருக்க லைன் இருக்குல்ல இங்கேருந்து நம்ம கபடினு பாடி போயிடுறோம் நம்ம திரும்பி வரும்போது என்ன பண்ணணும் அது வரைக்கும் வந்து கிராஸ் பண்ணோம்னா மட்டும்தான் ரைடர் சேஃப் ஆக முடியும் அதுக்காக என்ன சொல்கிறது ஃபுல் கிராஸ் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி அஃபென்ஸ் உள்ள என் ஆயாச்சு ஏழு பேர் டிஃபென்ஸ் நிற்கிறாங்க ஏழு பேர் ஒரு ஆள் என்ன பண்ணுறோம் ஆகி வெளியில் போயிடுறாங்க இப்போ ஏழு ஒருத்தர் ஒருத்த ஆகி வெளியில் போனதுக்கப்புறம் மிச்சம் ஆறு பேர் உள்ளே இருக்கிறாங்கல்ல இப்போ நான் என்ன பண்ணணும் கண்டிப்பாக பக்கம் போட்டுட்டு தான் வெளியில் வரணும் என்ன பண்ணணும் அஃபன்ஸ் ஆடும்போது பக்கம் போட்டுட்டு தான் வெளியில் வரணும் நான் பக்கம் போடல அப்படின்னா ரைட் ரவுட்டு சேம் இதே மாதிரி தான் போனஸ்க்கு என்ன ரூல் என்ன அப்படின்னாக்கா இப்போ ஏழு பேர் நின்றாங்கல்ல ஏழு பேர் நின்றுங்க இப்போ ஏழு பேர் நிற்கிறாங்க ஏழு பேர் நிற்கும்போது ஒருத்தர் செல்ஃபோ வெளியில் போயிடுறாரு இப்போ ஆறு பேர் உள்ளே கிரௌண்டில் நிற்கிறாங்க இப்போ நான் போய்ட்டு போனஸ் போட்டேன் அப்படின்னா என்ன எனக்கு போனஸ் அலோவ் பண்ணுவாங்க சேம் அதே மாதிரி இப்போ ஆறு பேர் தான் உள்ளே நிற்கிறாங்க இப்போ ஆறு பேர் உள்ளே போது ஒருத்தர் செல்ஃபோ வெளியில் போயிறாரு இப்போ கிரௌண்டில் எத்தமே நிற்கிறோம் அஞ்சு பேர் தான் உள்ளே நிற்கிறாங்க இந்த அஞ்சு பேர் உள்ளே நிற்கும்போது நான் போனஸ் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் போனஸ் கிடையாது எதனால் அப்படின்னாக்க உள்ளுக்குள்ளே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்கும்போது எத்தனை பிளேயர் உள்ளே இருக்காங்களோ அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க டிசிஷன் கொடுப்பாங்க இப்போ எத்தனை இருக்கோம் கிரவுண்டில் அஞ்சு பேர் தான் இருக்கோம் இந்த அஞ்சு பேர் நிற்கும்போது நான் போனஸ் போட்டேன் அப்படின்னா போனஸ் கிடையாது சேம் அதே மாதிரி இப்போ நாலு பேர் டிஃபென்ஸ் நிற்கிறாங்க உணவு பாருங்க இப்போ நாலு பேர் டிஃபென்ஸ் நிற்கிறாங்க நாலு பேர் டிஃபென்ஸ் போது ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு ஒரு செல்ஃபையோ இல்லை எண்டில் என்ன மிதிச்சிட்டோ என்னன்றோம் வெளியில் போயிறாரு இப்ப மூணு பேர் தான் நிற்கிறாங்க இந்த மூணு பேரும் நான் லாக்கானேன் அப்படின்னா என்ன ஆகும் சூப்பர் டாக்ல ஆனு சொல்லி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருவாங்க என்ன சொன்னோம் மடி உள்ளவா நல்லா புரிஞ்சுக்கணும் நாலு பேர் உள்ள நிற்கிறாங்க நாலு பேர் உள்ள நிற்கும்போது நான் அஃபன்ஸ் உள்ள பாடிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் செல்ஃபை முடிச்சுட்டு வெளியில போயிடுறாரு இப்போ மூணு பேர் தான் இருக்காங்க இந்த மூணு பேர் நிற்கும்போது நான் லாக்காயிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் சூப்பர் டேக்கல் கொடுத்து ரெண்டு பாயிண்ட் கண்டிப்பா கொடுத்துருவாங்க ஆனா உள்ள போது எத்தனை பேர் இருந்தோம் நாலு பேர் இருந்தோம் பிடிக்கும்போது எத்தனை பேர் இருந்தோம் மூணு பேர் இருந்தோம் அந்த பிடிக்கும்போது எத்தனை பேர் கிரவுண்டில் இருந்தாங்களோ அதுதான் கணக்கில் ஏற்றுக்கப்படும் இப்போ என்ன பண்ணுறோம் நான் அஃபன்ஸ் ஆடி உள்ளே வரேன் உள்ளே அஃபன்ஸை நம்ம என்ன பண்ணுறேன் யாராவது ஒரு மேடம் டச் பண்ணுறேன் டச் பண்ணுற நான் என்ன பண்ணுறேன் நம்ம கோர்ட்டுக்கு போகணும் போகும்போது நான் என்ன பண்ணுறேன் இந்த சைடில் சைட்லாபி பாக்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பாக்ஸுக்குள்ளே நான் ஆகிட்டேன் இப்போ நான் என்ன நம்ம கோர்ட்டுக்கு போகணும் நம்ம கோர்ட்டுக்கு போது இதுலேயே நான் ட்ராவல் பண்ணி வரேன் வரக்கூடிய சமயத்தில் ஒரு பையன் சேசிங் அடிச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த பாக்ஸுக்கு தான் இருக்கேன் அப்போ ரெஃபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னை அவுட்டு கொடுத்து வெளியில் எடுத்துடுவாங்க இப்போ வந்த பையன் என்ன பண்ணணும் கண்டிப்பாக பக்கை போட்டுட்டு தான் அவங்க கோர்ட்டுக்கு போகணும் பக்கு போடாமல் போனால் என்ன ஆகுங்க ரைடர் அவுட்டு கொடுத்துருவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் அஃபர்ட்ஸ் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டு பாடிட்டுருக்கேன் இப்போ பாடிட்டுருக்கு நான் என்ன பண்ணுறேன் ஒரு மேன் நான் டச் பண்ணிடுறேன் டச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் இப்போ அந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன் பாக்ஸை யூஸ் பண்ணும்போது உள்ள வாங்க இப்போ வர நான் தான் இருக்கேன் இப்போ நான் உள்ளே வரும்போது நம்ம கோர்ட்டுக்கு நான் என்ட்ரி ஆகிடுறேன் அவர் என்ன பண்ணுறாரு உள்ள சேசிங் அடிச்சிட்டாரு இப்போ நான் என்னை அறியாமல் மறுபடியும் செல்ஃபோன் முடிச்சிடுறேன் இப்போ என்ன பண்ணுவாங்க சேம் அதே ரூல் தான் ரெஃபர் என்ன பண்ணுவார் என்னை அவுட்டு கொடுத்து வெளியில் எடுத்துருவார் அவர் என்ன பண்ணுன்னா பக்கம் போட்டுட்டு தான் அவங்க கோர்ட்டுக்கு போகணும் பக்க போலாட்டி ரைடர் அவுட்டு தான் அதே சமயத்தில் என்ன பண்ணக்கூடாது அவர் உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டெகிள் இருக்கு என்ன பண்ணுறாரு இவர் உள்ள என்ட்ரி இப்போ நான் என்ன பண்றேன் செல்ஃபை முடிச்சிடுறேன் முடிச்சு நான் வெளியில ரெஃப்ரி எடுத்துறாரு இவர் இங்கே நிக்கிறாரு நிற்கக்கூடிய சமயத்துல அவங்க டீம்ல என்ன பண்றாங்க பக்க போடுறா அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படி சொன்னா அப்படி என்ன பண்ணுவாங்க ரெஃப்ரி டெக்னிக்கல் பாயிண்ட் கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு அஃபன்ஸ் உள்ளே என் ஆயிடுச்சு அப்படின்னாவே டிஃபென்ஸுக்குரிய பசங்க யாருமே எந்த ஒரு கமாண்டுமே கொடுக்கக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபன்ஸ் வாடக்கூடியவர் அவர் வந்து பாடிட்டு போகிற வரைக்கும் நம்ம டீம் டிஃபென்ஸ் பிளேயர் எதுவுமே கமாண்ட் கொடுக்கவே கூடாது இங்கே வா போ போனஸை போடு பக்க போடு எந்த ஒரு கமாண்டுமே கொடுக்கக்கூடாது ஓகே இப்போ சேம் அதே மாதிரி எந்தெந்த டைமிங்கில் சேசிங் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ நான் வந்து அஃபன்ஸ் ஆடுறேன் நான் போயிட்டு கார்னரையோ இல்லை செகண்ட் மேனையோ இல்லை ஆர்ச்சியே விரட்டி தொடுறேன் தொட்டதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு நான் வரேன் வரும்போது என்ன பண்ணலாம் சேசிங் அலோவ் பண்ணலாம் நான் அஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய பையன் போயிட்டு காரரை தொடுறதாகட்டும் இல்லை ஆர்ச்சை தொடுறதாகட்டும் எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் என்னை சேசிங் அடித்து வரலாம் வரக்கூடிய சமயத்தில் உள்ள போங்க இப்போ அதே மாதிரி தொட்டு வரேன் வரும்போது இப்போ ஆர்ச்சை வந்து என்ன விரட்டி தொட்டுறேன் தொட்டுட்டு நான் வரேன் வர விழுந்துட்டு நான் வந்து கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு நான் வரேன் அவர் என்ன பண்ணலாம் சேசிங் அடிக்கலாம் சேம் அதே மாதிரி இப்போ ஸ்டகிள் நடக்குது ஸ்டகிள் என்ன அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணுறேன் இப்போ இவரை கிளம்பி அடிக்கிறார் இப்போ அடிக்கும் போது என்ன பண்ணுறேன் கை வச்சு நம்ம கோர்ட்டுக்கு நான் வரேன் வரும்போது என்ன ஆயிடுது ஸ்டகிள் ஆயிடுச்சு இப்போ வந்து சேசிங் அடிக்கக்கூடாது டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய பசங்க அஃபன்சார் அவரை கிளம்பி அடிக்கிறாங்கல்ல அடிக்கிறதாகட்டும் இல்லை அதே மாதிரி ஆங்கில் பிடிப்பா இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறாரு என்னை வந்து இப்போ ஆங்கில பிடிக்கிறாங்க நான் ரிலீஃப் ஆகிட்டேன் ரிலீஃப் ஆகி நான் என் கோர்ட்டுக்கு வரேன் வரும்போது என்ன பண்ணக்கூடாது சேசிங் அடிக்கக்கூடாது வித்தவுட் ஸ்டெகிளில் மட்டும்தான் சேசிங் அடிக்கணும் ஸ்டெகிள் நடந்துருச்சு அப்படின்னாவே சேசிங் அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ சேம் அதே மாதிரி அஃபன்ஸ் உள்ளே என்ட்ராயிடுறாங்க என்ட்ராயி என் இருக்காங்க பாடிட்டு இருக்க சமயத்தில் ஆட்சி கிளம்பி அடிச்சிடறாங்க அடிக்கும்போது நான் என்ன பண்ண போறேன் ஏரில் ஜம்ப் எடுத்து என் வரப்போறேன் அப்போ ஏரில் ஜம்ப் எடுக்கணும்னு யோசிக்க வேண்டிய என்ன அப்படின்னாக்க இப்போ இதுதான் பவுண்ட்ரி லைன் பவுண்ட்ரி லைனில் ஒரு கால் வெளியில் இருக்குது ஒரு கால் உள்ளே இருக்குது இப்போ வெளியில் இருக்க காலை வச்சு ஜம்ப் எடுக்கிறோம் ஜம்ப் எடுத்தால் என்ன ஆயிரும் பாடியே வெளியில் இருக்கு அப்போ ரைடர் அவுட்டு இப்போ சேம் அதே சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இப்ப ரெண்டு கால் இருக்கா உள்ளுக்குள்ள கோர்ட்டுக்கு உள்ள எந்த கால் இருக்கோ அந்த காலை வச்சு தான் ஜம்ப் எடுக்கணும் ஜம்ப் எடுக்க பண்ணுறோம் பண்றோம் இருக்க காலை வச்சு தான் ஜம்ப் எடுக்கிறோம் இருக்க காலிலிருந்து எடுத்தோம்னா ரைடர் அவுட்டு உள்ளுக்களுக்கு காலிலிருந்து ஜம்ப் எடுக்கிறோம் எடுத்ததுக்கு அப்புறம் ஏர்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது லேண்டிங் பார்க்கணும் லேண்டிங் வந்து ஜம்ப் எடுத்து ஏர்ல வந்துட்டு இருக்கும்போது நம்ம கிரவுண்டுக்கு வெளியில வந்து பாடியை ஃபுல்லா வெளியில கொடுத்து கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் தொட்டோம்னா ரைடர் அவுட் சேம் அப்ப என்ன பண்ணணும் ஏர்ல பாடி இருக்கும்போது கிரவுண்டுக்கு தான் லேண்டிங் கொடுக்கணும் லேண்டிங்கு முன்னாடி கையை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம கோர்ட்டுக்கு உள்ள அதாவது கிரவுண்டுக்கு உள்ளுக்குள்ள வந்து இப்போ தொட்டோம் அப்படின்னா மட்டும்தான் ரைடர் சேஃப் இதை வந்து நோட் பண்ணிக்கணும் இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய ஸ்கேட்டிங் ஆர் ஸ்லைடிங் போனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னாக்க ஆரம்ப காலத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க போனஸ் போடும்போது காலை வந்து உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் காலை மேல ரைஸ் பண்ணோம்னா போனஸ் அலோவ் பண்ணுவாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு ரூல் அப்படின்னாக்க ஒரு சில மாவட்டங்கள்ல இதை கொண்டு வந்துட்டாங்க வரக்கூடிய காலங்கள்ல எல்லா பகுதியிலையுமே இந்த போனஸ் அலோ அலோவ் பண்ணிடுவாங்க என்ன அப்படின்னாக்க நம்ம டோ விடுற மாதிரி காலை உள்ள விட்டாலும் சரி அதாவது போனஸ் கிட்ட நம்ம டோ விடுற மாதிரி காலை உள்ள விட்டாலும் சரி ஆனா போனஸ்ல என்ன தாண்டிடுச்சு தாண்டினதுக்கு அப்புறம் காலை ரைஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா போனஸ் அலோவ் பண்ணுறாங்க இது வந்து எப்படின்னா இப்போ பாதி மாவட்டங்களில் கொடுத்துட்டாங்க வரக்கூடிய நாட்களில் அனைத்து மாவட்டங்களையுமே ஸ்கேட்டிங் அண்ட் ஸ்லைடிங் போனஸை அலோவ் பண்ணிடுவாங்க ஓகே சேம் அதே மாதிரி தான் பக்குக்கும் அதே ரூல் தான் முன்னாடி என்ன பண்ணோம் காலை உள்ளே வச்சு ரைஸ் பண்ணால் மட்டும்தான் பக்கம் அலோவ் பண்ணோம் இப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம அதே மாதிரி சேம் டோ விடுற மாதிரி உள்ளே விட்டாலும் சரி உள்ளே விட்டுட்டு அந்த பக்கில் என்ன கிராஸ் பண்ணிட்டோம் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா பக்கும் அலோவ் பண்ணிடுவாங்க போனஸில் ஃபாலோ பண்ணிடுவாங்க இந்த வீடியோ பதிவில் தெளிவான முறையில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்த்துட்டோம் வரக்கூடிய வீடியோவில் ஒன்றமும் தெளிவான முறையில் என்னென்ன விதிமுறை இருக்குது நடைமுறையில் என்னென்ன விதிமுறை இருக்குது அப்படிங்கிற பற்றியும் தெளிவாக பார்த்துடலாம் நன்றி வணக்கம்